இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டாங்க, மூணு பல்லாரி வெங்காயம். இதை வச்சு தான் இன்றைக்கி அம்மா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஒரு கடாயை வச்சுக்கிட்டாங்க, இதை வச்சு தான் அம்மா வந்து இன்றைக்கி அதெல்லாம் பண்ண போகிறாங்க. அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றி அந்த பல்லாரி வெங்காயம் நறுக்கினதால் போட்டு கடுகு கருவேப்பிலைலாம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும், கண்ணாடி பதத்து வரைக்கும் நல்லா வதக்கிட்டு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. எப்பயுமே உருளைக்கிழங்கை என்ன செய்யணும், நறுக்கினா தண்ணியில் தான் போட்டு வைக்கணும், அப்போ தான் அந்த கலர் மாறாமல் கிடைக்கும். அதனால் அம்மா அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உருளைக்கிழங்கு நறுக்குனீங்க அப்படின்னா தண்ணியில் தான் போட்டு வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அம்மா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டாங்க. எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் கூடுதல் சுவை நமக்கு கிடைக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல், அந்த உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்களோ அதை நல்லா கழுவிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கிற வேண்டிதான், இதை நல்லா வதக்கி விட்டுக்கிற வேண்டிதான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டாங்க, கொஞ்சோன்னு கறிப்பொடி போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் கறிப்பொடி போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். அதனால் அம்மா கறிப்பொடி கொஞ்சம் போட்டு உப்பு போட்டுக்கிட்டாங்க. நம்ம வெறுமனை உருளைக்கிழங்கு அவிக்காமல் போடுறோம், அதனால் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு பார்த்து போட்டுக்கணும் தேவையான அளவு. அம்மா பார்த்து அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி கறி பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, வத்தப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். வத்தப்பொடியும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ரெண்டாவதும் நல்லா வதக்கி விடணும். எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக கிடைக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அம்மா வதக்கிட்டாங்க, மூடி வச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா பண்ணுற சமையல் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். அம்மா சூப்பராக சமைப்பாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தான். அம்மா ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டாங்க. எப்படி வதங்கி வந்திருக்க பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிட்டாங்க. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் உருளைக்கிழங்கு வறுவலை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஈஸியான டிப்ஸ் தான், குயிக்காக பண்ணிடலாம். இது தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அம்மா பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.